நம் எல்லோருக்கும் ஒரு நபித்தோளருடைய அறிவுரையை சமர்ப்பிக்கிறேன். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு, சுப்ஹானல்லாஹ், இப்னு மஸ்ஊத் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவன் அல்லாஹ்வை நாளை மறுமையில் முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ. இப்னு மஸ்ஊதின் வார்த்தை ஒரு நபித்தோர் நமக்கு செய்யக்கூடிய அறிவுரையாக பாருங்கள். யார் ஒருவன் நாளை மறுமையில் முஸ்லிமாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதை விரும்புகிறானோ அவர் பாதுகாக்கட்டும் ஐந்து நேர தொழுகைகள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் பல நேர்வழிகளுக்கு அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான். அந்த வழிகாட்டிய நேர்வழியில் உள்ளதுதான் தொழுகை. எங்கே அழைக்கப்படுகிறதோ அங்கே சென்று தொழுதல். அது அல்லாஹ் ரசூலுக்கு காட்டிய நேர்வழியில் ஒன்று. ஆனால் யார் அதற்கு மாற்றமாக இன்றைய நேரத்தில் அதற்கு மாற்றமாக தங்களுடைய வீடுகளில் தொழுகையை ஆக்கிக் கொள்கிறார்களோ, தொழுகையை தொழாதவங்களை பத்தி பேசல, தொழுகையை யார் வீடுகளில் ஆக்கிக் கொள்கிறார்களோ, லதரத்தும் சுன்னத நபியிக்கும், அவர்கள் நபியின் சுன்னத்தை விடுகிறார்கள். மேலும் சொன்னார்கள், வலவ் தரத்தும் சுன்னத நபியிக்கும் லதலல்தும், யார் நபியின் வழிமுறையை விடுவாரோ அவர் வழிகடுவார். கையை அசைப்பதோ நீட்டுவதோ இதில் மட்டும் சுன்னா இல்லை. தக்பீரை எங்கே கட்டுவோம் இதில் மட்டும் சுன்னா இல்லை. சலாமை எப்படி கொடுப்பது, கையை எதிலே வைப்பது, ருக்கூ செய்ததற்கு பிறகு எப்படி கைகளை கட்டுவதா நீட்டுவதா வைப்பதா, இதில் மட்டும் சுன்னா இல்லை. நபியின் சுன்னாவில் இந்த தொழுகைக்கு மேல் அமைக்கப்படும் மிக முக்கியமான சுன்னா ஜமாஅத்தோடு பள்ளியில் நபியின் வழியில் தொழுகை நிறைவேற்றுதல். இந்த சுன்னாவை யார் பேசுவது? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சீர்படுத்துவானாக. மேலும் முடிக்கல, இன்னும் சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் கூறுகிறார்கள், எங்களுடைய காலத்தில் மஅலூமுன் நிஃபாக், தெளிவான நயவஞ்சகன் என்று அறியப்பட்டவன் மட்டும்தான் ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டான். எங்களுடைய காலத்தில் இரண்டு மனிதர்களுடைய தாங்களாக நோய் ஏற்பட்ட நேரத்தில் கூட ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுதவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அல்லாஹு அக்பர். தொழுகையை விடுபவர்களே, தொழுகையை பாழாக்குபவர்களே, இந்த குற்றத்தை அறிந்து கொள்ளுங்கள். இது சாதாரண ஒரு குற்றம் அல்ல, இது குஃபுர், இறை நிராகரிப்பு. அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கு கடைசியாக சொல்ல வேண்டிய அறிவுரைகளில் கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உம்மத்திற்கு செய்த வசியா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உயிர் பிரிவதற்கு கடைசி நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா வமா மலக்கத் அய்மானுக்கும், தொழுகை தொழுகை உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் என்று. அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த கர்கராவுடைய நேரம், அவர்கள் வாயிலிருந்து என்ன பேசுகிறார்கள் என்று புரியாத அந்த நேரம் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா அஸ்ஸலா. நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள், நபிதான் எங்களுடைய வாழ்வின் உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய மக்கள், கை வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த நபி எனக்கும் உங்களுக்கும் கடைசியாக சொன்ன அறிவுரையை பின்பற்றுவதற்கு எமக்கு தகுதி இல்லை என்றால் எந்த அடிப்படையில் நாம் சொல்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று? எந்த அடிப்படையில் சொல்கிறோம்? அந்த தூதர் மூத்தாகக்கூடிய நேரத்திற்கு முன்னால் கூட இரண்டு சஹாபாக்களுடைய தோள் தாங்களில் தங்களுடைய கரங்களை இட்டு
பூமியில் பாதங்களை தரதரவனை இழுத்து ஜமாஅத்துடைய தொழுகையை அபூபக்கருக்கு பின்னால் தொழுத நிகழ்வை நாம் அறியவில்லையா? அந்த நபியின் வாரிசு, அந்த நபியின் பட்டறையில் வளர்ந்த உமர் இப்னுல் கத்தாப் அபூ லுலு என்ற மஜூசியால் குத்தப்பட்டு வயிற்றின் குடல் வெளியே வந்து எதை குடித்தாலும் வெளியேறும் என்று அளவிற்கு மௌத்துடைய கடைசி நேரத்தில் நபித்தோழர்கள் தொழுகைக்கு அழைத்த பொழுது கூட எழுந்தவுடன் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறிவிட்டு சொன்னார்கள், லா இஸ்லாம லிமன் தரக்கஸ்ஸலா. உயிர் பிரியக்கூடிய நேரத்திற்கு முன்னால் உமர் அவர்கள் சொன்னது, லா இஸ்லாம லிமன் தரக்கஸ்ஸலா, இஸ்லாம் என்பது இல்லை தொழுகையை விடுபவருக்கு. தொழுகை விடுபவருக்கு இஸ்லாமுடைய எந்த அங்கீகாரமும் இல்லை என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தொழுகையை விடுதல் மிகப்பெரிய பாவம் கண்ணியத்துக்குரியவர்கள். அதற்கு அடுத்தபடியான பாவம் தொழுகையுடைய நேரத்தில் ஜமாஅத்தில் அந்த தொழுகையை தொழாமல் வாழ்வது. ஆண்களுக்கு பெண்களுக்கும் அதுதான். அவர்கள் வக்தை பேட வேண்டும், வக்தை தவறவிடக்கூடாது. முஸ்லிம் பெண்கள் ஜமாஅத்தவர்கள் கடமை, ஜமாஅத்தவர்களுக்கு கடமை இல்லை, கடமை இல்லை என்பதை தெரிந்து அவர்கள் விரும்பும் நேரத்தில் எல்லாம் தொழுகை ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அதான் சொன்னதற்கு பிறகு, அல்லாஹு அக்பர் என்ற அழைப்பிற்கு பிறகு ஒரு முஸ்லிம், ஒரு முவஹ்ஹித், ஒரு முஃமின் தன் வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் அஸ்ஸலாம். இன்னைக்கு இஷா வக்து சொல்லும், டிவியில சவுண்ட குறைச்சு வைப்பாங்க. எதுக்கு குறைச்சு வைக்கிறாங்க? அதானுக்கு கண்ணியம் கொடுக்கணுமா? எதை பார்த்துட்டு இருக்காங்களா? நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்த்துட்டு இருக்காங்களா? அந்த அதானுக்கு கண்ணியம் கொடுக்கணுமா? இந்த அதான் யாருக்காக அழைக்கப்படுகிறானோ, அழைக்கப்படுகிறதோ அந்த அல்லாஹ் உங்களை அந்த நேரத்தில் பார்க்கவில்லையா? அங்கே ஓடக்கூடிய சப்தத்தை அல்லாஹ் கேட்கவில்லையா? அந்த அதானுடைய சப்தத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை அந்த அதானுக்கு உரித்தான அந்த அல்லாஹ்விற்கு நீங்கள் எப்போது கொடுக்க போகிறீர்கள்? சினிமாக்களையும் நாடகங்களையும் இசைகளையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் பாதுகாப்பானாக, எம்முடைய சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக. அவர்களுக்கும் தொழுகை வக்து வந்தவுடன் அடுத்தவர்கள் செய்ய வேண்டியது தொழுகை, அவ்வளவுதான். சமையல், கணவன் வரணும், குடும்பம் இருக்குது, நிகழ்ச்சி இருக்கு, இதெல்லாம் அதை விடவெல்லாம் மேலானது அஸ்ஸலா, தொழுகை. அதற்குத்தான் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பு, அதற்குத்தான் ஹையா அல ஸலா என்ற அழைப்பு, அதற்குத்தான் ஹையா அல ஃபலாஹ் என்ற அழைப்பு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய சிறப்புகளை ஏராளம் சொன்னார்கள். தொழுகையுடைய, தொழுகையை விடுவதுடைய பாவங்களை ஏராளம் சொன்னார்கள். ஷைத்தான் ஒவ்வொரு இரவும் ஒரு அடியானுக்கு அருகிலே வருகிறான். மூன்று முடிச்சுகளை அவனுடைய தலையில் ஷைத்தான் இடுகிறான். ஒவ்வொரு முடிச்சுக்களை இடும் பொழுதும் சொல்கிறான், லைலும் தவீல், லைலும் தவீல், நீளமான இரவு இது, உறங்கு என்று ஷைத்தான் கூறுகிறான். அந்த அடியான் காலையில் எழுந்து அல்லாஹுவை புகழ்ந்தால் முதல் அந்த முடிச்சு அவிழ்கிறது. உது செய்தால் இரண்டாவது முடிச்சு அவிழ்கிறது. தொழுகைக்கு அவன் வந்துவிட்டால் மூன்றாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. இல்லை என்றால் ஷைத்தான் அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான். இந்த நிலையில் எழுப்பப்படக்கூடியவன் அசுத்தமான உள்ளத்தோடு சோம்பேறியாக எழுந்திருப்பான். இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாம் கிடையாது. நல்ல நாள் கெட்ட நாள் எல்லாம் உண்டா? கிடையாது. நல்ல மாதம் கெட்ட மாதம் எல்லாம் உண்டா? கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தீனில் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் நல்ல நாளாக கெட்ட நாளாக இருக்கிறது. எப்போது? ஃபஜ்ரை அவன் ஜமாஅத்தோடு தொழுதால் அது அவனுக்கு நல்ல நாள். அந்த நாளில் அவன் எதை செய்தாலும் அல்லாஹ் அதில் வெற்றியை அளிப்பான். ஏன்? அவன் அல்லாஹுவின் பாதுகாப்பில் இருக்கிறான். கெட்ட நாள் இருக்கிறது. எவன் ஃபஜ்ரை ஜமாஅத்தோடு தொழாமல் ஃபஜ்ருடைய வக்தை தவற விடுகிறானோ அவன் எழும்பும் பொழுதே சோம்பேறியாக அசுத்தமான உள்ளத்தோடு தான் எழுந்திருப்பான். அந்த நாள் முழுக்க அவன் எதை செய்தாலும் அல்லாஹுடைய வரக்கத்தை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைய முடியாது. தொழுகை விடுவதுடைய பாவம் மிக பார தூரமானது. இத்துணை பாவங்களுக்கும் உரித்தானது தொழுகையை விடக்கூடிய குற்றம். நாளை மறுமையில் சக்கரண்டு நரகம், வெயிலண்ட நரகம்,
அவருக்கு உரித்தா. நாளை மறுமையில் இருள் சூழ்ந்து இருளை இருளோடு எழுப்பப்பட்டு வெளிச்சத்தை தேடி ஓடி செல்லுவார். அவனுடைய இந்த உலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் நெருக்கடிக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் உள்ளாகிவிடும். ஆனால் யார் தொழுகையை தன்னுடைய வாழ்வில் பாதுகாத்து வாழ்கிறார்களோ அவர்கள் எதை செய்தாலும் எந்த பிரச்சனைக்காக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டாலும் எந்த தேவைக்காக அல்லாஹ்விடத்திலே அவர் அல்லாஹ்விற்கு முன்னால் நின்றாலும் அல்லாஹ் அவருக்கு உதவி செய்வதுடைய பொறுப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்துக்கொள்கிறான்.